ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெக்ஸ்டே. மெசேஜ் பண்ணுறதுக்கு புதுசு புதுசாக நிறைய அப்ளிகேஷன் வந்திருந்தாலும் வாட்ஸ்அப் தான் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் அப்ளிகேஷனாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட மோஸ்ட் ப்ரிஃபர்ட் அப்ளிகேஷனான வாட்ஸ்அப்பில் இன்னும் எஃபிஷியண்ட்டாக நம்ம என்ன மாதிரி விஷயம்லாம் யூஸ் பண்ணலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஹை குவாலிட்டி இமேஜ் எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செகண்ட், தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இல்லாமல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேர்ட், டெக்ஸ்ட் ஃபார்மட்டிங், போல்டு, இட்டாலிக், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் ஸ்டில் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கடைசியாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஆடியோவோட இன்விடேஷன் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். வாங்க. ஒரு இமேஜை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணும்போது அதோட சைஸ் கம்ப்ரஸ் ஆகி லோ குவாலிட்டியாக கன்வெர்ட் ஆகிடும்ன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனால தான் ஒரு ஹை குவாலிட்டி இமேஜை சென்ட் பண்ணணும் இல்லை ஹை குவாலிட்டி இமேஜை அதே குவாலிட்டியோட ரிசீவ் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம மெயிலில் தான் ப்ரிஃபர் பண்ணணும். பட் வாட்ஸ்அப்லையும் நம்மளால் ஹை குவாலிட்டி இமேஜை அதே குவாலிட்டியோடு ரிசீவ் பண்ண முடியும். யூஸ்வலாக ஒரு இமேஜை சென்ட் பண்ணுறதுக்கு அட்டாச்மெண்ட்டை போய் கேலரிக்குள்ளே போய் சென்ட் பண்ணுவோம். அப்படி சென்ட் பண்ணும்போது தான் நமக்கு சைஸ் கம்ப்ரஸ் ஆகும். பட் அதுக்கு பதில் அட்டாச்மெண்ட்டில் போய் டாக்குமெண்ட்டில் போய் நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த இமேஜ் எந்த சைஸில் இருக்கோ அதே சைஸில் போய் ரிசீவ் ஆகும். ஸோ தட் நமக்கு குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்க்ரீன்ஷாட்டில் மேலே இருக்கக்கூடிய இமேஜ் கேலரி மூலமாகவும் கீழே இருக்கக்கூடிய இமேஜ் டாக்குமெண்ட் மூலமாக சென்ட் பண்ணுது. ரெண்டுமே ஒரே சைஸ் இமேஜ் தான். பட் அதோட ஃபைல் சைஸ் எப்படி கம்ப்ரஸ் ஆயிருக்குன்றதையே பாருங்கள். வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ், இமேஜஸ் இல்லைனா ஏதோ ஒரு சாங் வந்து ஸ்டேட்டஸாக வச்சுருப்பாங்க. நமக்கும் அதே சாங் ஸ்டேட்டஸாக வைக்கணும்னு தோணும். அப்போ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட்கும் போது என்னமோ அந்த சாங் அவங்க தான் கம்போஸே பண்ணாமல் சீன் போட்டிருப்பாங்க. ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கேட்கும்போது நிறைய வாட்டி நம்மளே சீன் போட்டிருப்போம். பட் இனிமேல் அந்த சீனுக்கெலாம் இடமே கிடையாது. எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் சப்போர்ட் இல்லாமல் ஃபைல் மேனேஜரில் போனோம் அப்படின்னா நம்மளால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெட்மி ஃபோனில் இருக்க ஜியோமி ஃபைல் மேனேஜர். இந்த ஃபைல் மேனேஜரை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மூணு ஆப்ஷன் இருக்கும் டாப்பில். ஃபர்ஸ்ட் வந்து ரீசன்ட், ரெண்டாவது ஃபோல்டர், அப்புறம் சர்ச். அந்த ரீசெண்டை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப் இருக்கும். வாட்ஸ்அப்குள்ளே போய் பார்த்தோம்னா அதே மாதிரி மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் இமேஜஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட் அந்த மாதிரி. அதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடியது தான் கேஷே ஃபைல்ஸ். அங்கே தான் நமக்கு ஸ்டேட்டஸ் எல்லாமே சேவ் ஆகிருக்கும். அந்த ஸ்டேட்டஸை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். இதையும் தாண்டி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எங்கே போய் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைல் மேனேஜரில் ஃபோல்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே தான் நம்ம ஃபோனுக்கு தேவையான எல்லா ஃபோல்டரும் அவைலபிளாக இருக்கும். அண்ட் அதில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோல்டர் இருக்கும். வாட்ஸ்அப்பில் போயிட்டு மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும் பட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஃபோல்டர் மட்டும் இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ஹிடன் ஃபைலாக இருக்கும். செட்டிங்கில் போயிட்டு ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாமே விசிபிள் ஆகும். அப்போ பார்த்தோம் அப்படின்னா டாட் ஸ்டேட்டஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே தான் நம்மளோட ஸ்டேட்டஸ் எல்லாமே சேவ் ஆயிருக்கும். இதே கான்செப்ட் தான் மற்ற எல்லா ஃபைல் மேனேஜருக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்கள் இன்டர்னல் ஃபைல் மேனேஜரில் ஹிடன் ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபைல் மேனேஜர் சர்ச் பண்ணி பாருங்கள். ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளோட ஆப்பே இருக்குது. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டேட்டஸ் ஈஸியாக சேவ் பண்ணுறதுக்கு நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ஸ்டேட்டஸ்க்காக பார்த்துட்டு நம்ம ஃபோல்டரோட மொத்த ஆக்சஸையும் கொடுக்கறது நம்ம பர்சனல் ஃபோட்டோஸ்க்கும் வீடியோஸ்க்குமான சேஃப்டி க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. இன்னும் ஒரு சில அப்டேட்ஸில் வாட்ஸ்அப்பை இந்த ஆப்ஷன் அஃபிஷியலாக கொண்டு வராங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். போல்ட், இட்டாலிக், ஸ்ட்ரைக் த்ரோ இந்த மாதிரியான டெக்ஸ்ட் ஃபார்மட்டிங் பர்சனல் மெசேஜஸ்க்கு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது இல்லை அப்படின்னா கூட அதையும் தாண்டி ஈவெண்ட், பிஸ்னஸ், அலர்ட் இந்த மாதிரியான மெசேஜஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஒரு டெக்ஸ்ட்டை போல்டாக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணாலே போதும். ஒரு டெக்ஸ்ட்டை இட்டாலிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணாலே போதும். ஒரு டெக்ஸ்ட்டை ஸ்ட்ரைக் த்ரூவாக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் டில்ட் யூஸ் பண்ணாலே போதும். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் நிறைய கீபேட்ஸில் காமன் ஆப்ஷனாகவும் இருக்குது. உங்கள் கீபேடில் இருக்கானும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இன்விடேஷனை போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த இன்விடேஷன் வெறும் இமேஜாகவும் இல்லை பிளெயின் டெக்ஸ்ட்டாகவும் இல்லாமல் ஒரு சாங்கோட இந்த இம்ப்ரெசிவாக தானே இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு விருப்பமான சாங்கை செலக்ட் பண்ணி ஸ்டேட்டஸில் ஆட் பண்ணிக்கோங்க. பட் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா டாப்பில் ஸ்மைலி டெக்ஸ்ட்டு பென்சில் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கான் கலர் பிக்கர் அப்படின்னு சொல்லலாம். அந்த கலர் பிக்கரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மல்டிபிள் கலர்ஸ் காட்டும். இதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ மேலே லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கலர் அப்படியே இங்கே அப்ளை ஆகிடும். நமக்கு எந்த கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி மாற்றி அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். பட் மேக் ஷுர் ஒன்ஸ் இந்த கலர் அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை ஒரு ஸ்மைலி ஐக்கானோ வச்சுட்டோன்னா நம்மளால் திரும்ப இந்த கலரை மாற்ற முடியாது. அதனால் முன்னாடியே கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டெக்ஸ்ட்டோட கலர் எக்ஸிஸ்டிங்காக என்ன கலர் இருந்ததோ அதே கலர் தான் வரும். பட் ஸ்டில் சைடில் இருக்கக்கூடிய கலர் பிக்கர்லேருந்து நம்ம கலரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மைலி ஐக்கனை செலக்ட் பண்ணி ஹார்ட் செலக்ட் பண்ணுறேன். ஹார்ட் மட்டும் சென்ட் பண்ணி பார்த்துருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். வாட்ஸ்அப்பில் அது மட்டும் சின்னதாக அனிமேட் ஆகிட்டே இருக்கும். அகெயின் நமக்கு தேவையான டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அகெயின் ஒரு சின்ன ஐக்கான் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன அனிமேட்டட் இன்விடேஷன் வித் சாங்கோட மற்ற எந்த அப்ளிகேஷன் சப்போர்ட்டோ இல்லாமல் க்ரியேட் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம்.
ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக ரொம்ப சிம்பிளாக தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் இன்னும் கூட நிறையா கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்திரு.